இரங்கல் தீர்மானம். தஞ்சாவூர் மாவட்டம் கலிமேடு கிராமத்தில் தேர் திருவிழாவின் போது ஏற்பட்ட விபத்தின் காரணமாக இறந்தவர்கள் குறித்த இரங்கல் தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் கலிமேடு கிராமத்தில் இன்று 27/4/2022 அதிகாலை நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது எதிர்பாராத விதமாக தேர் மின்கம்பியில் உரசியதால் விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே 11 பேர் உயிரிழந்து விட்டனர் என்ற நெஞ்சை உலுக்கும் செய்தியினை இப்பேரவைக்கு மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் மேலவெளி கிராமத்திற்கு உட்பட்ட களிமேடு அப்பர் திருக்கோயிலில் நடந்த கடந்த 26/4/2022 அன்று நடைபெற்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் 94 ஆண்டு சித்திரை சதய விழாவின் தொடர்ச்சியாக நடைபெற்ற தேர் பவனி வீதி உலாவின் போது இன்று அதிகாலை 3:10 அளவில் தஞ்சாவூரிலிருந்து பூதலூர் செல்லும் சாலையில் தேரோட்டம் முடிந்து தேரினை திருப்ப முற்பட்ட பொழுது தேர் கட்டுப்பாட்டினை இழந்து அருகிலிருந்த உயர் மின்னழுத்த மின்கம்பியில் உரசியதாக தெரிகிறது. அப்பொழுது ஏற்பட்ட மின் விபத்தில் சம்பவ இடத்திலேயே மோகன், பிரபாத், ராகவன், அன்பழகன், நாகராஜ், சந்தோஷ், செல்வம், ராஜ்குமார், சாமிநாதன், கோவிந்தராஜ், பரணி ஆகிய 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்துள்ள 16 பேர்களும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து சிறப்பு சிகிச்சையையும் அளிப்பதற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். மேலும் இப்பணிகளை மேற்பார்வையிடவும் துரிதப்படுத்திடவும் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் அரசு உயர் அலுவலர்களும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் ரூபாயினை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளேன். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு இன்று நான் நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவர்களை சந்திக்கவும் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்திடும் வகையில் பேரவையில் பின்வரும் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். தீர்மானம்: மிகுந்த துயரமான இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை பிரிந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கு இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் இவ்விடத்தில் இழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.